ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிளஸ் ஒன் புக்கோட யூனிட்டி 8 தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னே நம்ம எல்லா டெஸ்ட்டுமே லைவ் டெஸ்ட்டாக வந்து போட்டுருந்தோம். லைவ் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனால நம்ம என்ன பார்த்துருக்கோம், போ அது வந்து வீடியோவா நம்ம அப்லோட் பண்ண போறோம். நீங்க இதே டெஸ்ட்டே எடுத்துட்டு உங்களோட மார்க் மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க, ஓகேங்களா? சரிங்க, நீங்க முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 30 க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ 1 to 30 வரல நீங்க வந்து நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏ ஆன்சர்னா ஏ, பி ஆன்சர்னா பி, சி ஆன்சர்னா சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள், போட்டுங்க. ஸோ எது ரைட் எது தப்புன்னு போட்டுட்டு உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் எந்த இடத்த தப்பு பண்ணுறீங்க அப்படின்றதையும் நோட் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் தப்புன்றதையும் நோட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு புக்கில் போய் திருப்பி பாருங்கள். ஸோ எப்போ நீங்கள் அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் வந்து 100% ஆக்ஸ்பீரியன்ஸாக மாறிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ எங்கே தப்பு பண்ணுறத நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா இங்கே அங்கே தான் நிறைய பேர் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே எஃபர்ட் சேமாக தான் போடுவோம். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம என்ன பண்ண மாட்டோம், குறைக்க மாட்டோம். அதனால் அந்த மிஸ்டேக் குறைக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுறத கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இப்போ எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. பியாலே என்பதன் பியாலே என்பது ஒரு, சரி, கொஞ்ச நேரம் டைம் தரேன், நீங்க அதுக்குள்ள ஆன்சர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு நான் டைம் சீக்கிரமா ஆன்சர் சொல்ற போல ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து ஆன்சர் எடுத்துன்னு அப்புறம் மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர். பியாலே அப்படின்றது மரம், அதாவது சாந்தி நிகேதன், ஓகேங்களா? ஸோ தாகூர் இருப்பார் ஒர்க் பண்ணல, அந்த சாந்தி நிகேதன்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பேர் தான் என்னதுங்க, பியாலே அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுல அதுல 100 வேர்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு வகை புராயணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? பௌகதா கவோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பௌகதா கவோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு வகையான பறவையினும். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி, கூற்றை கவனி பாருங்க. 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் எடுத்துங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். தாகூர் சார்ந்த கூற்றுகள் தாங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாரம்பரியத்தில் வேறு ஒன்றிய மனிதர், பாரம்பரியத்தில் வேறு ஒன்றிய நவீன மனிதர், ஓகேங்களா? சூப்பர், ஆமாங்க, கரெக்டு. கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கத்தரசி, ஸோ கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கத்தரசி, கரெக்டு தான். 1913 ஆண்டு நடைபெற்ற ஜாலியன்வாலாபாக் படுகொலை கண்டித்து தன்னூர் சர்பட்டத்தை திரும்பி அளித்தார், தவறுங்க, ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் ஏ எடுத்தீங்களோ அவங்க சரியாக எடுத்திருக்கீங்க, நல்லாவே படிச்சிருக்கீங்க. ஏன்னா ஜாலியன்வாலாபாக் 1919 தான் நடக்கும், அதே கண்டிச்சு தான் இவரோட சர்பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துருப்பாரு. ஸோ 1913 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கீதாஞ்சலி நூலுக்காக என்ன பண்ணியிருக்கும், நோபல் பரிசு, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு தான் 1913, ஓகேங்களா? அப்போ இதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 3வது கூற்று தவறாக இருக்கிறதுனால ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து தாகூருக்கு எந்த ஆண்டு கீதாஞ்சலி நூலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது? ஸோ இப்போ தான் இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நேரம் இதுக்கான ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க. 1913, ஓகேங்களா? எப்போங்க, 1913, ஓகேங்களா? 1913 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக நோபல் பரிசு, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கும். அடுத்து தாகூர் தனது சர்பட்டத்தை துறக்க காரணமான நிகழ்வு எது? இதுக்கும் ஆன்சர் நீங்கள் எடுத்துருவீங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம அதிலே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ எப்போங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1919 நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டிச்சு தான் என்ன பண்ணியிருப்பார், தன்னோட சர்பட்டத்தை வந்து என்ன பண்ணிட்டுருப்பாரு, திறந்துட்டு இருப்பாரு, ஓகேங்களா? ஏன்னா என்ன பண்ணி பாஸ் பண்ணியிருப்பார் நம்மளுக்கு தெரியும், ஐசிஎஸ் வந்து இவர் பாஸ் பண்ணியிருப்பார், ஓகேங்களா? அதுதான், வேறு எதுவும் இல்லை. அமர் சோனார் பங்களா என்பது என்னும் பாடல் எதன் நாட்டு பண்ணாக உள்ளது பாருங்க. அமர் சோனார் பங்களா அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட நாட்டுப்பண்ணாக வந்து இது வரலும் பாடப்பட்டு வருதுங்க, ஓகேங்களா? அது எந்த நாட்டோட பாடல்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர், வங்காள தேசம், ஓகேங்களா? ஸோ அமர் சோனார் பங்களா அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள தேசத்தோட நாட்டுப்பண்ணாவே வந்து என்ன பண்ண பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு வந்து பாடிட்டு இருக்காங்க. அடுத்து கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி, ஓகேங்களா? ஸோ தாகூர் சார்ந்த மறுபடியும் ஒரு 3 கூற்றுகள் இருக்குங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்க 3 ஆன்சர் பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க. நான் ஒன்று ஒன்றா பொறுமையாக சொல்லிட்டு வரேன். குருதேவ் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார், ஆமாங்க. ஸோ குருதேவ் அப்படின்னு அனைவராலும் அழைக்கப்பட்டாரு, கரெக்டு தான். 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார், இதுவும் கரெக்டு தாங்க.
ஓகேங்களா. அப்போ பாருங்கள், 1913 கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு, 1919 சர்பட்டத்தை துறக்கிறார், 1921 விஸ்வபாரதி கல்லூரி. இந்த மூணு பேட்ச் அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, ஓகேங்களா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்தியாவின் நாட்டுப்பண் இவருடையதாகும். ஆமாங்க, இந்தியாவோட நாட்டுப்பண்ணான ஜனகணமன் அப்படின்ற பாடல் யாரோடதுங்க, இவருடைய தான், ஓகேங்களா. அப்போ இதுவும் சரிங்க. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்ன வரும், சூப்பர், அனைத்தும் சரி, டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார், தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார், சூப்பர், இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க, தானா குமாரசாமி, பி தாங்க இதுக்கான ஆன்சர். தோ தானா குமாரசாமி தான் என்ன பண்ணிருப்பாருங்க, தாகூரோட கடிதங்களை தமிழ்ல என்ன பண்ணிருப்பாரு, மொழியாக்கம் செய்திருப்பாரு, ஓகேங்களா. ஸோ இது சாகித்ய அகாதமி நிறுவனம் தான் வெளியிட்டிருக்கும், ரொம்ப முக்கியம், இது வெளியிட்டது யாருன்னு கூட கேட்டுருவாங்க, சாகித்ய அகாதமி நூல் தான் வந்து வெளியிட்டிருக்கும், சரிங்களா. சகேஷ் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆன்சர் வேகமாக சொல்கிற மாதிரி யாருனா ஃபீல் இருந்தால் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம், ஓகேங்களா, சரிங்க. அடுத்து எட்டாவது கேள்வி, காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர், காக்கை குருவியும் எங்கள் ஜாதி என பாடியவர், சூப்பர், யாருங்க, மகாகவி பாரதியார், ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மகாகவி பாரதியார் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியிருப்பாரு. இதனோட விரிவாக்கம் தான் நம்ம இன்குலாப் என்ன பண்ணியிருப்பாருங்க, கூவும் குயிலும் கரையும் காகமும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், பாடல் வந்து எழுதியிருப்பாரு, ஓகேங்களா. அடுத்து ஒவ்வொரு புள்ளையும் சொல்லி அழைப்பேன் என யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன, ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், சரி இங்கே டைப்பிங் மிஸ்டேக் விட்டுக்கிறேன், ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன, சூப்பர், யாருங்க, பி தாங்க இதுக்கான ஆன்சர், இன்குலாப், ஓகேங்களா. ஸோ இன்குலாப் அவர்களோட கவிதைகளை தான் என்ன பண்ணியிருக்காங்க, மொழி சாரி ஒவ்வொரு புள்ளியும் சொல்லி அழைப்பேன், பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்ற பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அவரோட மொத்த கவிதைகளும் வந்து தொகுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து இன்குலாப் அவர்களின் இயற்பெயர் யாது, இன்குலாப் அவர்களின் இயற்பெயர் யாது, சூப்பர், யாருங்க, சாகுல் அமீது, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சாகுல் அமீது அப்படின்றது தான் இன்குலாப் அவர்களோட இயற்பெயருங்க, ஓகேங்களா, பி தான் அப்போ இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, உடை அணிந்தேன் என்பதன் இலக்கண குறிப்பு யாது, உடை அணிந்தேன் என்பதன் இலக்கண குறிப்பு, சூப்பர், இரண்டாம் வேற்றுமை தொகை, ஏ தாங்க இதுக்கான ஆன்சர், இரண்டாம் வேற்றுமை தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னா உடை அணிந்தேன் என்பதோட இலக்கண குறிப்புங்க, ஓகேங்களா. ஏன்னா உடையை அணிந்தேன், ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு இங்கே மறைஞ்சு வர்றதுனால அப்போ தொகை, அப்போ ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, அதனால இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது, அப்துல் ரஹ்மானோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற அந்த நூல் எது, சூப்பர், எதுங்க, ஆலாபனை, சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஆலாபனை அப்படின்ற நூல் தான் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கும். ஸோ இவரோட நூல்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க, பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை, ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து பொருந்தாத எதுன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அப்துல் ரஹ்மான் நூல்களோட பொருந்தாத எதுன்னு, ஓகேங்களா. அதுல ஆலாபனை நூலுக்கு தான் என்ன கிடைச்சிருக்குங்க, சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பொருந்தா இணை எது, சொற்பொருள் இருந்து இங்க எடுக்கப்பட்டிருக்கு, இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுக்க பார்க்கலாம், சூப்பர், நேரம் இதுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஏ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஏ தாங்க என்ன வார்க்கு தவறாக இருக்குங்க, ஓகேங்களா. ஏன்னா பூம்பராகம் அப்படின்னு நினைத்துங்க, பூவில் உள்ள மகரந்தம், ஓகேங்களா. ஸோ என்ன வரணும், பூவில் உள்ள மகரந்தம் அப்படின்னு வரணுங்க, ஓகேங்களா. அப்போ காவலுடைய நகரம்னா கடிநகர், ஸோ கடிநகர் அப்படின்னா தான் காவலுடைய நகரம்னு குறிக்கும், பூம்பராகம் அப்படின்னா பூவில் உள்ள மகரந்தத்தை குறிக்கக்கூடியது. ஸோ மீதினா கரெக்ட், ஆசிலா அப்படின்னா குற்றம் இல்லாத, ஐயம் அப்படின்னா ஆடு, இதனால ஞாபகம் வச்சுங்க, ஐயம் அப்படின்னா ஆடு, ஓகேங்களா. அடுத்து ஐயம் அப்படின்னா குதிரை, ஆமாங்க, குதிரையும் குறிக்கும், ஐயம்னா குதிரையும் குறிக்கும், ஓகேங்களா, இதுவும் கரெக்ட் தான். அப்போங்க ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க, பொருந்தா இணை எது, மறுபடியும் சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் எது தவறா இருக்குன்னு எடுக்க பார்க்கலாம், சூப்பர், இன்னும் இதுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பரல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கல், கரெக்டு தான். அண்டயோனி என்னதுங்க, அண்டயோனி அப்படின்னா என்னதுங்க, ஞாயிறு,
ஓகேங்களா. அண்ட யோனி அப்படின்னா என்னதுங்க, ஞாயிறு பால்வெளி மண்டலம் வரக்கூடாது, ஞாயிறு தான் வந்திருக்கணும் சரிங்களா. அடுத்து சாடுனா பாய் கரெக்ட், ஏழுனா மேகம் கரெக்ட், அப்போ பி தான் இங்கே தவறா இருக்கு, அண்ட யோனா ஞாயிறுன்னு வந்திருக்கணும், அதனால இதுக்கான ஆன்சர் வந்து பி தாங்க. அடுத்து 12வது கேள்வி, பொருந்தா இணை எது? பாருங்க இலக்கண குறிப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல எது தவறா இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லிட்டு வரேன். கடிநகர் அப்படின்னா உருச்சொற்றொடர், ஆமாங்க, சால உரி தவ கடிதா உருச்சொற்றொடர் தான் வரும், அப்போ உருச்சொற்றொடர் கரெக்டு தான். உருட்டி உருட்டி அப்படின்னா வினையச்சம், ஆமாங்க, ஈ அப்படின்ற அதோட முடியுது இல்லையா, அதனால வந்து வினையச்சம் கரெக்டு தான். முளைத்த 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 தவறுங்க ஓகேங்களா. ஏன்னா முளைத்தனா ஆ விகுதி பெற்று வரதுனால இது என்னதுங்க, பெயரச்சம் ஓகேங்களா. ஆ விகுதி பெற்று வரதுனால இது பெயரச்சம், பண்பு தொகை வரக்கூடாது. அப்ப சி தான் இங்க தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து தங்குதல், தங்குதல் அப்படின்னு என்னதுங்க, தொழில் பெயர், அல் விகுதி பெற்று வரதுனால தொழில் பெயர் இது கரெக்டு தான் சரிங்களா. அப்ப சி தான் இங்க தவறா இருக்கு. 12வது குவெஸ்டின் ஆன்சர் சி. அடுத்து மறுபடியும் இலக்கண குறிப்புல இருந்தா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. சோ இதுல பொருந்தாம எது இருக்குன்னு பாருங்க. 13வது கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு எடுக்க பார்க்கலாம். ஓகே நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. பூக்குலை, பூக்குலை அப்படின்னா என்னதுங்க, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் ஓகேங்களா. அப்போ ஏ வந்து கரெக்டா இருக்குங்க ஓகேங்களா. ஏன்னா பூவை உடைய குலை அப்படின்றது, அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவங்க மறைஞ்சு வருது ஓகேங்களா. அதனால இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்றது வந்து கரெக்டு தாங்க ஓகேங்களா. ஏ இங்க கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து பி பார்க்கலாம் பாருங்க. தேன்துளி, தேன்துளி அப்படின்றது பண்பு தொகை. ஸோ தேன்துளி பண்பு தொகை இதுதாங்க இங்க தவறா இருக்கு. ஏன்னா மீதிலாம் கரெக்ட். யோகுமின், யோகுமின் அப்படின்னா என்ன வருங்க, யோகுமின் அப்படின்னா ஏவல் பன்மை வினைமுற்று கரெக்டு தான். வாய்க்கால், வாய்க்கால் அப்படின்னா என்னதுங்க, இலக்கண போலி ஓகேங்களா. ஏன்னா இது வந்து இலக்கண கால்வாய், கால்வாய் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம், முன்ன பண்ண அது தொக்கி வந்திருக்கு, அதனால வந்து இது இலக்கண போலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்ப இது இதுவும் கரெக்டு தான். இங்க தேன்துளி அப்படின்றத வந்து தவறா இருக்குங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா. சோ இந்த கொஸ்டின் நம்ம 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி. ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ரா பகல் என்பதன் இலக்கண குறிப்பு யாது, ரா பகல் என்பதன் இலக்கண குறிப்பு யாது சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி தாங்க இதுக்கான ஆன்சர், உண்மை தொகை. ஏன்னா இரவும் பகலும் அப்படின்றது உம்முருப்பாங்க மறைஞ்சு வரதுனால என்னதுங்க, இது வந்து உண்மை தொகை. அடுத்து பாருங்க பொறுத்துக. ஸோ பொறுத்துக இருக்கு பாருங்க, பொருத்தி இதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். பொறுமையா பொறுத்திடுங்க, இதுவும் இலக்கண குறிப்பு தான். ஸோ பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். காலத்தச்சன், காலத்தச்சன் அப்படின்னா உருவாகம் ரெண்டு. புல்புழு, புல்புழு அப்படின்னா உண்மை தொகைகள் ஓகேங்களா, புல்லும் புழுவும் அப்போது உண்மைத்தொகை ஒன்று. குகைமுகம் ஓகேங்களா, குகைமுகம் அப்படின்னா என்னதுங்க, உவமை தொகை ஓகேங்களா, உவமை தொகை அப்போ அது வந்து மூணு. வாய்க்கால் அப்படின்றது இலக்கண புள்ளி நான்கு. அப்போ 2, 1, 3, 4 பி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா. சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க. தமிழ் நாடக இலக்கண நூல்களில் பொருந்தாதது எது, தமிழ் நாடக இலக்கண நூல்களில் பொருந்தாதது எது. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா தொன்னூல் விளக்கம், இது வேறமா முனிவரோட நூல், இது இலக்கண நூல் தான், ஆனா நாடக இலக்கண நூல்ல இது பொருந்தாதுங்க. அகத்தியம், குணநூல், கோத்த நூல், சந்தம், சயந்தம், செயன்முறை, செயிற்றியம், முறுவல், மதிவானார் நாடக தமிழ் நூல், நாடகவியல் இதெல்லாம் தான் வந்து என்னதுங்க, தமிழ் நாடக இலக்கண நூல்கள் ஓகேங்களா. அப்ப தொன்னூல் விளக்கம் வந்து என்ன பொருந்தாது, டி தான் வந்து இதுக்கான ஆன்சர்.
அடுத்து கூற்றை கவனி. ஸோ மூன்று கூற்றுகள் இருக்கு பாருங்க. மனோன்மணியம், மனோன்மணியம் சார்ந்த மூன்று கூற்றுகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன ஒன்றுங்க? ஓகே, நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல், ஆமாங்க, தமிழோட முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் தான். ஓகேங்களா? கரெக்டு தான். எளிய நடை ஆசிரியர் பாவால் அமைந்தது. ஆமாங்க, இது இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எளிய நடை மற்றும் எதெல்லாம் அமைஞ்சதாக இருக்கும், ஆசிரியர் பாவால் அமைஞ்சதாக தான் இருக்கும். இதுவும் கரெக்டு தான். இது 5 அங்கங்களையும் 50 களங்களையும் கொண்டது. பாருங்க, 5 அங்கங்களையும் 50 களங்களையும் கொண்டது. தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா 5 அங்கங்கள் கரெக்டு தான், 20 களங்களை கொண்டது. எத்தனை களங்களை கொண்டதுங்க? 20 களங்களை கொண்டது தான் வந்து இந்த மனோன்மணியம். ஓகேங்களா? அப்போ இங்கே மூன்றாவது கூற்று தவறாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏ தான், 1-2 மட்டும்தாங்க வந்து சரி. ஓகேங்களா? அப்போ யாரெல்லாம் ஏ எடுத்தீங்களோ அவங்களாம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. 20 களங்கள் தான் வந்திருக்கணும். அடுத்து 18வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. த சீக்ரெட் வே எனும் நூலின் ஆசிரியர் யார்? த சீக்ரெட் வே எனும் நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏ தாங்க இதுக்கான ஆன்சர், லிட்டன் பிரபு. ஸோ லிட்டன் பிரபு தான் த சீக்ரெட் வே அப்படின்ற நூலோட ஆசிரியருங்க. ஓகேங்களா? இதான் ரகசிய வழி அப்படின்னு சொல்லுவோம். லிட்டன் பிரபு தான் எழுதியிருப்பாரு. இதை தான் என்ன பண்ணியிருப்பார், நூலை தழுவி தான் 1891 என்ன பண்ணியிருப்பாருங்க, பேராசிரியர் சுந்தரனார் வந்து மனோன்மணியத்தை எழுதியிருப்பார். அதனால தான் மனோன்மணியம் பே சுந்தரனார்னு அவர் அழைக்கப்படுவார். ஓகேங்களா? 1891 அதே நல்லா நான் வச்சுங்க. அடுத்து மனோன்மணியத்தின் கிளைக்கதை யாது? மனோன்மணியத்தின் கிளைக்கதை சூப்பர். எதுங்க? சிவகாமியின் சரிதம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மனோன்மணியத்தின் கிளைக்கதை, சிவகாமியின் சரிதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தின் கிளைக்கதை. அடுத்து 20வது கேள்வி, மனோன்மணியம் பே சுந்தரனார் சார்ந்த மூன்று கூற்றுகள் இருக்கு பாருங்க, இதுல எது சரியா இருக்கு தவறா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. ஓகே, நான் ஒன்னொன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் 1855 பிறந்தார். ஆமாங்க, திருவிதாங்கூர்ல இருக்கக்கூடிய ஆலப்புழையில 1855 தான் பிறந்திருப்பாரு. கரெக்டு தான். திருவனந்தபுரம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றி உள்ளார். தவறுங்க. ஏன் அப்படின்னா, திருவனந்தபுரம் அரசு கலைக்கல்லூரியில் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, தத்துவ பேராசிரியராக பணியாற்றியிருப்பார். தமிழ் பேராசிரியர் இல்லைங்க, தத்துவ பேராசிரியராக வந்து பணியாற்றியிருப்பாரு. அப்போ தமிழ் பேராசிரியர் அப்படின்றது 2வது கூற்று தவறாக இருக்கு. சென்னை மாகாணசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கியிருக்கும். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ 1-3 மட்டும் சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் சிங்க. ஏன்னா அவர் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியிருப்பாரு. அடுத்த குவஸ்டின், சிலப்பதிகாரத்தில் எத்தனை வகையான ஆடற் கலைகள் பற்றி குறிப்புகள் உள்ளன? சிலப்பதிகாரத்தில் எத்தனை வகையான ஆடற் கலைகள் பற்றி குறிப்புகள் உள்ளன? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். 11 வகையான ஆடற் கலைகளை பற்றிய குறிப்புகள் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து காணப்படுது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க. 22வது கேள்வி, நர்த்தகி நட்ராஜ் யாரிடம் பரதம் கற்றுக்கொண்டார்? நர்த்தகி நட்ராஜ் யாரிடம் பரதம் கற்றுக்கொண்டார்? சூப்பர். யாருங்க? கிட்டப்பா. ஓகேங்களா? தஞ்சை கிட்டப்பாவுக்கிட்ட தான் வந்து பரதம் கத்துனிருப்பாங்க. அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வைஜெயந்தி மாலாவோட நடனத்தால் தான் இவங்க ஈர்க்கப்பட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க. ஆனால் பரதம் கற்றுக் கொடுத்தவர் வந்து தஞ்சை கிட்டப்பா தான் வந்து பரதம் கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி, திருநங்கைகளுக்கான முதல் கடவுச்சீட்டு தேசிய விருது மதிப்பூர் முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? பாருங்க, ஸோ முத முதல்ல பாஸ்போர்ட் இவங்க தான் வாங்கியிருப்பாங்க, தேசிய விருது இவங்க தான் வாங்கியிருப்பாங்க, அது மதிப்பூர் முனைவர் பட்டமும் திருநங்கைகளை இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ யார் அவங்க? சூப்பர். யாருங்க? நர்த்தகி நட்ராஜ். ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். நர்த்தகி நட்ராஜ் தான் வந்து முதல் முதல்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் இது எல்லாத்தையுமே வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து 24வது கேள்வி, ரொம்ப முக்கியமான 3 பாயிண்ட்டுங்க இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ பாருங்க, படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு எடுங்க. நான் ஒன்று சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிரித்திகா யாசினி. ஆமாங்க, இந்தியாவோட முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளருங்க சேலத்தை சேர்ந்த பிரித்திகா யாசினி தான். ஓகேங்களா? இது கரெக்டு தான். லோக் அதாலத், லோக் அதாலத் பதவிக்கு நியமிக்கப்பட்ட திருநங்கை. பாருங்க, லோக் அதாலத் பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு திருநங்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க. யாருங்க? மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஜோய்தா மோண்டல். யாருங்க? ஜோய்தா மோண்டல், மேற்கு வங்கம். கரெக்டு தான். தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதல் திருநங்கை தாரிகா பானு. ஆமாங்க, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் படிப்பை முடிச்சக்கூடிய ஒரு முதல் பட்டதாரி பெண்ணா யார் இருப்பாங்கன்னா தாரிகா பானு அப்படின்னு தான் இருப்பாங்க. இவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய காமராஜ அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து அறிவியல் பட்டதாரியை வந்து பரிசு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இவங்க
சித்த மருத்துவக் கல்லூரியில் வந்து இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுவும் தாரிகா பானும் கரெக்ட் தான். அப்போ இங்கே எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ முதல் திருந்தங்கை ரித்திகா யாசினி சேலம், முதல் லோக் அதாலத் நீதிபதி ஜோயிதா மண்டல் மேற்கு வங்கம். ஸோ முதல் பள்ளி படிப்பு முடிக்கும் முதல் திருநங்கை தாரிகா பானு, அதுக்கப்புறம் வந்து பொருள் படிப்பும் வந்து முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அது இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம். அடுத்து கேலி சித்திரத்தை விகடச்சித்திரம் என கூறியவர், கேலி சித்திரத்தை விகடச்சித்திரம் என கூறியவர். சூப்பர், யாருங்க? பாரதி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? ஸோ பாரதி தான் வந்து விகடச்சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்டிருப்பாரு. 26வது கேள்வி பாருங்க. அவ்வொளி வீசி எழுங்கள் எழுங்கள் என்று இளமை விருந்து நூலில் தமிழினை செழுமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தவர். அவ்வொளி வீசி எழுங்கள் எழுங்கள் என்று இளமை விருந்து நூலில் தமிழினை செழுமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தவர். சூப்பர், யாருங்க? திருவிக்கா. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ திருவிக்கா தான் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த இளமை விருந்து அப்படின்ற நூலை வந்து இளைஞர்கள் என்ன பண்ணியிருப்பார், தட்டி எழுப்பியிருப்பாரு. அடுத்து கூற்றை கவனி. ஸோ திருவிக்கா சார்ந்த மூன்று கூற்றுகள் இருக்கு, படிச்சுட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் பாருங்க. கதிரை வேளர் என்பவரிடம் தமிழ் படித்தார். ஆமாங்க. ஸோ நான் கதிரை வேளர் அப்படின்ற ஒருத்தர் தான் அப்படி இருப்பார், இவர் வந்து தமிழ் படிச்சிருப்பாரு. தேசபக்த நவசக்தி இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தார். ஆமாங்க, தேசபக்தி நவசக்திகளுக்கு ஆசிரியராக இருந்து இந்த தொழிலாளர்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருப்பாரு. கரெக்ட் தான். தமிழ் தண்டல் என்ன அழைக்கப்படுகிறார்? ஆமாங்க, தமிழ் தண்டல் என்ன சிறப்பிக்கு வர இவர் தான். அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. தமிழ் திருவிக்கா எங்கு தலைமை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார்? திருவிக்கா எங்கு தலைமை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க, ராயப்பேட்டை வெஸ்லிப்பள்ளி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் வந்து யாருங்க ஒர்க் பண்ணியிருப்பாரு? திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா மனோன்மணியம் தத்துவ பேரரசர் ஒருப்பார். வானூர்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா அப்துல் ரஹ்மான். சேதுபதி உயர்நிலைப்பள்ளின்னா பாரதியார். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ராயப்பேட்டை வெஸ்லிப்பள்ளி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா யாருங்க, நம்ம திருவிக்கா தான். அடுத்து மீண்டும் திருவிக்கா சார்ந்த மூன்று கொஸ்டின் பாருங்க, இது ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். அவர் தொடக்க கல்வியை தன் தந்தையிடம் கற்றார். ஆமாங்க, கரெக்டு தான். கதிரை வேளர் என்பாரிடம் தமிழ் படித்தார். இப்போதான் அதை பார்த்தோம். கதிரை வேளர், நான் கதிரை வேளர் அப்படின்ற கூட தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, தமிழை வந்து படிச்சிருப்பாரு. சூப்பருங்க. தணிகாச்சலம், அவர் வெஸ்லி பள்ளியில் படிக்கும் போதே. ஓகேங்களா? படிச்சுதான் அந்த பள்ளி தான், அந்த பள்ளியில் தலைமை தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. தணிகாச்சலம் என்பவரோடும் தமிழோடும் சைவ நூல்களையும் பயின்றார். ஓகேங்களா? ஆமாங்க, தணிகாச்சலம் அவரோட தான் சைவ நூல்களையும் என்ன பண்ணியிருப்பார், பயின்றிருப்பார். ஓகேங்களா? அப்போது மூணும் கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி. தமிழக அரசு யாருடைய பெயரில் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் நிறுவி உள்ளது? ஸோ தமிழக அரசு யாருடைய பெயரில் வந்து திருநெல்வேலியில் வந்து பல்கலைக்கழகம் வந்து நிறுவி உள்ளது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க, மனோன்மணியம் பே சுந்தரனார். ஓகேங்களா? மனோன்மணியம் பே சுந்தரனார் பேரில் தான் பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலியில் வந்து பல்கலைக்கழகம் வந்து நிறுவியிருக்காங்க. அப்போ ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், 30 க்வெஸ்சன்ஸ், அது இல்லாமல் +1 புக்கையும் நம்ம வந்து முடிச்சுட்டோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ உங்களோட மதிப்பெண் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது. அப்படியே டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணி விட்றாதீங்க, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றத சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் இன்னும் எஃபர்ட் போடணுமா என்ன நிலைமை இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 9 மணிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம் +1 புக்கு. அது போய் என்ன பண்ணுங்கள், நேரம் நீங்கள் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருப்பீங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே. இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3 ஹவர்ஸ் உட்காந்து என்ன பண்ணுங்கள், அது மறுபடியும் ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? சரிங்க, நான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டில் வந்து சந்திக்கிறேன். உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 6 to 10 நம்ம ஃபுல் தமிழ் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா ரிவிஷனு, ஸோ அதுக்கு நல்லா படிச்சிருங்க. சண்டே வந்து நம்ம குவாலிட்டி டெஸ்ட் சொல்லியிருக்கோம், அதையும் நல்லா படிச்சிருங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா அப்படியே லைக் போட்டு போங்க.